ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னினி உலகம். இன்றைக்கி நம்ம என்னினி உலகமில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிடலாம். இது இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் அப்படி தான் சொல்கிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க, இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இது துருவி செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி செய்யாமல் இந்த மாதிரி துருவி செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ துருவின மாங்காவை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கலர் பர்பஸ்க்காண்டி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு பவுடர். கடுகு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணியிருக்கேன். சோம்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த நம்ம மிளகாய்த்தூள் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மாங்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் வந்து பார்த்துடலாம். நீங்கள் கடுகெண்ணெயில் தாளித்தா ஒன்று சூப்பராக இருக்கும். கடுகெண்ணெய் இல்லைனா சாதா ஆயில் கூட தாளிக்கலாம். பேன் சூடான உடனே எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு வந்து 1 அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓமம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அண்ட் வெந்தயம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதில் இப்போ இதையும் வந்து அந்த கடுகு வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஊறுகானாலே பெருங்காயமோட ஸ்மெல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அதே பேனில் எண்ணெய் அகைன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் இதான உடனே அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஊறுகாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்டு உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட ஒரு வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம். உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. வினிகர் வேண்டாம் அப்படி நினச்சிங்கன்னா 1 வீக்கில் கூட காலி பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஏன் வெறுமானே கூட இதை எடுத்து வந்து சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது இருக்கும். பாய். தேங்க்யூ.